டாக்டர், இப்போ வலைத்தளங்களில் வந்துட்டு வைரலாக பரவிட்டு இருக்க ஒரு வீடியோ, காலையில் எழுந்த உடனே தலையை 10 தடவை அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டுங்க, கை காலை அசைங்க, இப்படி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? ஒரு எந்த பிரச்சனையும் வராமல் வெறும் கை கால் மட்டும் ஆட்டினா சரியாகும் அப்படின்ற மாதிரி வீடியோ வருதுங்களா? ஓகே, சி, எதுவுமே எழுந்திருச்சு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக வந்து கை கால் ஆட்டுறது ஒரு நல்ல விஷயந்தான். காலையில் எழுந்திருச்சு ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான். கை ஆட்டுறதோ இல்லை கால் ஆட்டுறதோ இல்லை தலையாட்டுறதோ ஒரு ரிலாக்ஸ் பண்ணும் எழுந்திருச்ச உடனே ஜாயின்ஸ் எல்லாம். ஏன்னா நீங்கள் வந்து படுத்துட்டு இருக்கும்போது ஓவர் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டிஃபாக ஒரே பொசிஷனில் படுத்திருப்பீங்க. ஸோ உங்களோட ஜாயின்ஸ் எல்லாமே ஸ்டிஃபாக இருக்கும். காலையில் எழுந்திருச்ச உடனே அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையும் போக்குறதுக்காக டெஃபினட்டாக இது ஒரு உதவி கொடுக்குற ஒரு விஷயந்தான். ஆனால் இது பண்ணால் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. சொல்கிறவர்கள் யார் அதை சொல்கிறாங்க எனக்கு தெரியல, பட் யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு ஆத்தென்டிக்கான ஆளான்னு பாருங்கள். அதாவது எப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு பிளம்பிங் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிளம்பர் தான் அதுக்கு முடிவு சொல்லணும் இல்லையா? உங்கள் வீட்டில் பிளம்பிங் பிரச்சனை இருக்கேன்னு சொல்லி செக்யூரிட்டி வந்து சரி பண்ண சொன்னால் அவர் பண்ண மாட்டார். அதே மாதிரி கார் ஓட்டணும் அப்படின்னா ஒரு டிரைவர் தான் அதுக்கு சரியான ஆட்கள். டிரைவிங்கே தெரியாத ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இது எப்படி இது அப்படின்னு சொல்லி வண்டியை பற்றி அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா சரி வராது. அந்த மாதிரி குவாலிஃபைடு பர்சனாக சி அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். சி நம்ம வந்து யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம்ன்ற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அது வந்து அந்த காலம். ஒருத்தர் என்ன வேணால் செய்வான், ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் செஞ்சார்னா அவர் எல்லாமே செய்யலாம் அப்படின்ற இருந்தது. ஏன் எம்பிபிஎஸ்லேயே இருந்தது, வெறும் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸ் வந்து எல்லா ஸ்பெஷாலிட்டியும் ப்ராக்டிஸ் பண்ணுற காலம்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து அந்த கட்டத்தெல்லாம் நாங்கள் தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து நம்ப மாட்டீங்க, அப்பர் லிம் சர்ஜன் மட்டும் இருக்கும், அதாவது வெறும் கைக்கு மட்டும்னு ஒரு சர்ஜன் இருக்காங்க. ஆமாம், வெறும் மூட்டு மாத்துக்குன்னே ஒரு சர்ஜன் இருக்காங்க, வெறும் இடுப்பு மாத்துக்குன்னே ஒரு சர்ஜன் இருக்காங்க. இப்போ நான் வந்து கீஹோல் சர்ஜன். அந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளுக்குமே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு எலும்புக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து ரிஃபைன் பண்ணிக்கிட்டே போய்கிட்டுருக்கோம். இந்த உலகத்தில் வந்து ரிஃபைன் ஆகிட்டுருக்கோம். ஒரு ஒரு விஷயமும் க்ரூட் ஆயில் அப்படின்றது, அந்த ரிஃபைன்னு சொல்லும் போது உங்களுக்கு அது ஞாபகத்தில் வந்துருக்கும். இந்த க்ரூட் ஆயில் அப்படின்னும் போது பெட்ரோல் டீசல் என்ன கிரோசின் எல்லாமே கலந்த ஒரு இதுதான் க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னும் போது ஒன்று ஒன்றுத்தையும் பிரித்து எடுக்கும்போது அதோடய ஸ்பெஷாலிட்டி தெரியுது. ஸோ நீங்கள் க்ரூட் ஆயிலாக யூஸ் பண்ணணுமா இல்லை பெட்ரோல் டீசல் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணணுமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும், சரிங்களா? ஸோ மக்கள் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, யார் சொல்கிறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு தகுதியற்ற ஆள் ஏதாவது ஒன்று பேசுனா அது அவங்க உண்மையாலே அதை பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நானே இருக்கேன்னா நான் எலும்பு முறிவை பற்றி பேசுகிறேன். ஸோ இப்போ நான் வந்து திடீர்னு இருதய நோயை பற்றி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தப்பு, எனக்கு தெரியாது, இதுதான் உண்மை. நான் ஏதோ படித்தேன், நெட்டில் இன்டர்நெட்டில் படித்தேன், அதை பற்றி படித்தேன், கொஞ்சோண்டு அதை பற்றி நானும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அட்டென்ஷன் சீக்கிங். அந்த நேரத்துக்கு நான் ஏதாவது ஒன்று பேசி அட்டென்ஷனை சீக் பண்ணுறது. இப்போ நான் வந்து திடீர்னு அரசியல் பேசுகிறேன் அப்படின்னா அப்படி தெரியாத ஒரு விஷயம், எதுக்கு எனக்கு அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ தகுதியான ஆட்கள் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மேலும் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சென்சியா ஹெல்த் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.